அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம் எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 474 முதல் 479 வரை. இந்த கல்லினால் உண்டான சாட்சிக்கும் வேதாகமத்திற்கும் இடையில் உள்ள மிக அற்புதமான உடன்பாடாக இல்லையா? காலங்கள் அக்டோபர் 1874 மற்றும் அக்டோபர் 1881 மிக சரியானவைகள். அதே வேளையில் 1910 வேதாகமத்தில் கொடுக்கப்படாவிட்டாலும் சபையில் அதன் அனுபவத்திலும் பரீட்சிக்கப்படுவதிலும் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்குரிய காலம் போன்று தோன்றுகிறது. கிபி 1914 அதன் முடிவு காலம் என்று சரியாக கூறப்பட்டுள்ளது போன்று தோன்றுகிறது. இதன் பிறகு உலகத்திற்கு மகா உபத்திரவ காலம் வர இருக்கிறது. இதில் திரள் கூட்டத்தில் சிலருக்கு ஒரு பங்கு இருக்கலாம். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில், இந்த கால எல்லை 1914 என்பது கிறிஸ்துவின் முழு சபையின் அமைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மகிமைப்படுத்துதலும் நிறைவடைகிறது. மேலும் இந்த திரள் கூட்டத்தினர் பயத்தினாலும் இருதய சோர்வினாலும் தேவனுக்கு ஏற்ற பலியை செலுத்த தவறினவர்கள் சுத்திகரிக்கப்படுவதையும் இந்த காலத்தில் காணலாம். இதன்படி அவர்கள் ஏறத்தாழ உலக சிந்தனைகளிலும் வழிகளிலும் கரைப்படுத்தப்பட்டவர்கள். இவர்களில் சிலர் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வரலாம். வெளிப்படுத்தல் 7:14 வசனம். இவர்களில் அநேகர் இப்பொழுது எரிக்கப்படுவதற்கான கலைகளாக கட்டுகளாக கட்டப்படுகிறார்கள். இவர்கள் அறுப்பின் காலத்தின் இறுதியில் உள்ள அக்னி போன்ற உபத்திரவத்தில் பாபிலோனின் அடிமைத்தன கயிறுகள் சுத்தரிக்கப்படும் வரை இவர்கள் தப்பித்து செல்ல மாட்டார்கள். அவர்கள் பாபிலோன் முற்றுமாக அழிக்கப்படுவதை காண்பதோடு அவளுக்கு நேரிடும் உபாதைகளில் சிலவற்றை பெற்றுக் கொள்வார்கள். வெளிப்படுத்தல் 18:4 வசனம். 1910 1914 வரை உள்ள 4 வருடங்கள் பிரமிட்டில் இப்படியாக காட்டப்பட்டவைகள் நிச்சயமாகவே சபையில் மேல் வருகிற மகா உபத்திரவ காலமாக இருக்கும். 1 Corinthians 3:15 வசனம். இது உலகத்தின் அராஜகத்திற்கு முன்னி வருகிறதாக இருக்கும். இது அதிக காலத்திற்கு நீடித்திருக்காது. அந்நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தால் ஒருவனாகவும் தப்பி போவதில்லை. மத்தேயு 24:22 வசனம். இது மகா பிரமிட்டின் ஆச்சரியமான அடையாளமாக மாத்திரம் இல்லை, அது திவ்ய திட்டத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருப்பது இன்னொரு அருமையான அம்சத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த யுகம் முறியும் போது நடக்கின்ற 2 பெரிய சம்பவங்களின் தேதியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். 1 நம்முடைய ஆண்டவரின் 2வது வருகை. 2 அறுப்பு துவங்கும் காலம். இது கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் மேல்முறையால் காட்டப்பட்டுள்ளது போன்று அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அதன் கீழ்முனையில் உள்ள கிணற்றினால் காட்டப்பட்டுள்ளது. இதனால் நாம் ஏமாற்றம் அடையவில்லை. கிழக்கு பக்கத்தில் உள்ள சுவற்றின் தெற்கு முனையில் அதன் மேல்படிக்கு மேல் பக்கத்தில் ஒரு திறந்த பகுதி படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ராஜாவின் அறைக்கு மேல் உள்ள செப்பனிடப்படாத பகுதியை இணைத்து வைக்கிறது. பிரமிட் அதற்கேற்ற முறையிலே இப்படியாக கூறுவது போன்று உள்ளது. இங்கே படத்துக்குரியவர் ஒருவர் நுழைந்தார். அவருக்கு நடக்க தரைகள் தேவையில்லை. அவர் காற்றை போன்று வரவும் போகவும் முடியும். கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் தெற்கு பகுதி சுவற்றின் அளவுகள் பேராசிரியர் ஸ்மித் எடுத்தவைகள் அது நமக்கு இப்படியாக கூறுகின்றன. அது உண்மையான செங்குத்தான கோடு மாதிரி அல்ல. மேல் பக்கத்தில் 7 அங்குலங்கள் சாய்வாக உள்ளது. பேராசிரியர் பியாசி ஸ்மித் அவர்களின் அறிக்கை. ஆகவே பிரமிட் நமக்கு இப்படியாக கூறுகிறது. உன்னத அழைப்பின் காலம் முடிவதற்கு 7 வருடங்களுக்கு முன்னர் அக்டோபர் 1881 முன்னர் பரத்திலிருந்து மகத்தானவர் பிரவேசிப்பார். அது மேலும் அக்டோபர் 1874 படிப்படியாக தெற்கு பகுதியின் சுவர் சாய்ந்து உள்ளது காட்டுகிறபடி அந்த அழைப்பு அக்டோபர் 1881 ஒரு முடிவுக்கு வரும் என்று குறிப்பிடப்படுகிறது.
கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், இதிலும் வேதாகம பாடங்களின் முந்தைய புத்தகங்களிலும் கூறப்பட்டுள்ளபடி வேதாகமத்தின் சாட்சிக்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இந்த காலங்களையும் வேலைகளையும் பற்றி அறிந்து கொண்ட நாம் மகா பிரம்மத்தின் அளவுகளை எடுப்பதோடு எவ்விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அளவுகளை எடுத்தவர்களுக்கு அவைகள் எடுக்கப்பட்ட வேளையில் தீர்க்க தரிசனங்கள் அதற்கு ஒத்து இருக்கிறது என்று நாம் கூறியது பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னமும் தெரியாது. ஆகவே ஒரு பக்கம் 6000 வருடத்தின் சரித்திரமும், இன்னொரு பக்கம் பிரம்மத்தின் அளவுகளான 1000கணக்கான அங்குலங்களும் சரியாக இருப்பது தற்செயலாக ஏற்பட்ட ஒன்றா என்று நாங்கள் கேட்கிறோம். இல்லை, ஆனால் சத்தியம் எப்பொழுதுமே வினோதமானது. அது கற்பனையை காட்டிலும் மிக அருமையானது. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. 118 சங்கீதம் 23 வசனம். பொதுவான சுவிசேஷ யுகத்தின் அழைப்பின் விசேஷமான கிருபையானது நின்றுவிட்ட போது 1881 அக்டோபர் உலகத்தின் மேல் வரும் ஆசீர்வாதம் ஒரு ஆரம்பம் போன்று தோன்றுகிறது. கிணற்றின் மேல்முனை வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகின்ற மீட்கும் பொருளை குறிக்கிறது. மேலும் அதன் கீழ்முனை கீழ்நோக்கி வருகிற பாதையை இணைக்கும் இடம், உலகத்தை சென்றடைகின்ற இழந்து போனவைகளை திரும்ப பெறும் ஆசீர்வாதம் தொடங்குவதை காட்டுகிறது போன்று உள்ளது. இங்கே மீட்கும் பொருளின் நன்மைகள் உலகத்தின் சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும். அப்போது யூத சுவிசேஷ யுக காலங்களில் தெரிந்து கொள்ளப்படுதல் முடிவடைந்து இருக்கும் என்று சொல்லுவது போன்று உள்ளது. சுவிசேஷ யுகத்தின் அழைப்பும் கிருபையும் முற்று பெறுகிற காலங்கள் 1881 என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதையும், இந்த காலத்தில் தான் இழந்தவைகளை திரும்ப பெறும் காலத்தின் ஆரம்பம் என்பதையும் ஏற்றுக்கொள்வோம் என்றால், கிணற்றின் கீழ்ப்பகுதியின் முடிவு எல்லை அந்த காலத்தை 1881 குறிப்பது என்று எடுத்துக்கொண்டால், அங்கிருந்து பின்னோக்கி நுழைவு வாயிலின் பாதை வழியாக பிரம்மத்தின் சரியான வாயிலை நோக்கி அளப்போம் என்றால் நாம் ஆச்சரியமான விஷயத்தை காண்கிறோம். இந்த தூரம் 3826 அங்குலங்களாக இருப்பதையும், அது 3826 வருடத்திற்கு அடையாளமாக இருப்பதையும் காண்கிறோம். நம்முடைய யோசனை உண்மையாக இருக்கும் என்றால் கிபி 1881 3826 வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி சரித்திர குறிப்புகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாம் நினைத்ததை உறுதிப்படுத்தும் ஒன்றை காண்கிறோம். கிபி 1881 3826 வருடங்களுக்கு முன்னால் அந்த வருடம் கிமு 1945 இருக்க வேண்டும். அப்பொழுது ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் நிழலான விட்டு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் சொத்துக்கள் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியானது நிமித்தம் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க கூடிய நிலைமையில் இருந்தான். அதாவது ஆகாரின் மகன் இஸ்ரவேலையும் மாம்சமான இஸ்ரவேலுக்கு மாதிரியானவனையும், ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியாகிய கேத்தூராளின் மகன்களையும் மகள்களையும் பொதுவான உலகத்திற்கு நிழல் ஆசீர்வதிக்க முடிந்தது. இப்படியாக நுழைவு வாயில் அதன் வெளிப்புற முனையில் இருந்து கீழே கிணற்றை இணைக்கும் பாதையின் அருகில் உள்ள முனைவரை நிழலான ஈசாக்கு எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியான காலமான கிமு 1945 முதல் கிபி 1881 வரை வருட அங்குல காலமாக குறிக்கிறது. இந்த காலத்தில் தான் உண்மையான ஈசாக்கும் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி ஆனவருமான இயேசு மூலம் உலகிற்கு ஆசீர்வாதம் வருகின்ற காலமாக இருந்தது. கலாத்தியர் 3:16-29 வசனங்கள். ஈசாக்கு சுதந்திரவாளியான காலத்திலிருந்து காலத்தை நாம் கணக்கிட்டு அதன் பின்னர் தன்னுடைய சகோதரர்களை ஆசீர்வதிக்கும் சாக்கியம் பெற்ற காலம் 1881 என்கிறோம். இப்படியாக தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்த பின்னர் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு பின் 100 வருடங்கள் கழித்து உடன்படிக்கை செய்யப்பட்ட போது ஆபிரகாமுக்கு 75 வயது. அவன் மரித்த போது அவனுக்கு வயது 175. தன்னுடைய சுதந்திரத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். அதன் பின்னர் உடன்படிக்கையிலிருந்து ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு
மறித்த போது 232 வருடங்களாக இருந்தது. தொகுதி 2 பக்கம் 250-251 பார்க்கவும். ஈசாக்கு தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட காலத்திலிருந்து உடன்படிக்கை செய்யப்பட்டு 100 வருடங்கள் கழித்து யாகோப்பின் மரணம் வரை 132 வருடங்களாக இருக்கும். 232 வருடங்கள் மைனஸ் 100 வருடங்கள், 132 வருடங்கள். இதோடு கூட நம்முடைய கிறிஸ்துவுக்கு பின் கிபி உடன் யாகோப்பின் மரணத்திலிருந்து 1813 வருடங்கள் கூட்டும் பொழுது 1945 கிமு கிடைக்கின்றது. இந்த காலத்தில் தான் நிழலாக இருந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு இருந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 25:5 வசனம். இந்த 1945 கிமு வருடங்களை கிபி 1881 வருடங்களோடு கூட்டும் பொழுது 3826 வருடங்கள் ஆகின்றது. இது பிரமேட்டில் அங்குல காலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிழலான ஈசாக்கு தன்னுடைய சகோதரர்களை நிழலாக ஆசீர்வதிக்கும் காலத்திலிருந்து நிஜமான ஈசாக்காகிய கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் காலம் கடந்து செல்ல வேண்டும். இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வதில் என்ன வேலை அக்டோபர் 1881 ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்வி எழும்பலாம். நாங்கள் பதில் கூறுகிறோம், உலகம் புரிந்து கொள்ளும்படி ஒன்றும் நடக்கவில்லை. நாம் இன்னும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 1881 இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான ஆயத்தப்படிகள் முழு உலகத்தையும் புதுப்பிக்கும். ஆசீர்வாத மழையில் சிறு துளிகள் என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும். 1881 நடந்ததை 1874 நடந்தது போன்று தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் விசுவாச கண்களால் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும். இது பரம அழைப்பு முடிவு பெறும் காலம். பக்கம் 253 பார்க்கவும். பரம அழைப்பின் முடிவு கதவு மூடப்படுவது அல்ல. ஆகவே இழந்தவைகளை திரும்ப பெறுகிற காலத்தின் ஆரம்பத்தை பற்றிய அறிவிப்பு யூபிலி எக்காலமாகும். அந்த காலத்தை குறித்து ஆசிரியர் தவிர அவர் அறிந்தவரை வேறு எவரையே கிடையாது. மேலும் அவர் சுவிசேஷ யுகத்தின் போது திறந்திருந்த திவ்ய சுபாவத்திற்கான பரம அழைப்பிற்கும் அது முடிவு பெறும் வேலையின் போது ஆறாமுக்குள் எழுந்து போனவைகள் அனைத்தையும் திரும்ப பெறும் மனிதனின் பரிபூரணமாகுதலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கண்டுள்ளார். இந்த அதிகாரத்தை எழுதும் போது இந்த காரியங்கள் ஒரே காலத்தில் நேரிடுவதை நாங்கள் யோசித்து இருக்காவிடனும் 1881 ஆண்டின் கடைசி 6 மாதங்களில் தான் சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கான உணவு ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ் என்கிற 166 பக்கம் கொண்ட புஸ்தகம் வெளியிடப்பட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் பிரிட்டனிலும் 14 லட்சம் பிரதிகள் விநியோகிக்கப்பட்டன என்பது ஆச்சரியமான காரியம் அல்லவா? அந்த புத்தகம் திடீரென்று எல்லா இடங்களிலும் பரவலாக விநியோகிக்கப்பட்டது வினோதமானது. அதோடு கூட சம்பந்தப்பட்ட 3 விஷயங்களும் அதை வினோதமான புத்தகமாக்குகிறது. 1, இந்த புத்தகம் மாதிரி வேறு எந்த புத்தகமும் இதுபோன்று மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் விநியோகம் செய்யப்பட்டதில்லை. இதே மாதிரியான முறையிலும் விநியோகிக்கப்பட்டதில்லை. அந்த புத்தகம் அடுத்தடுத்து வருகின்ற 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் பெரிய நகரங்களில், பிரிட்டனில் உள்ள பெரிய நகரங்களில், ஆலய வாசல்களில் இலவசமாக டிஸ்ட்ரிக்ட் மெசஞ்சர் சர்வீஸின் பணிவிடை பயன்களால் விநியோகிக்கப்பட்டது. சிறிய நகரங்களில் தபால் மூலம் அனுப்பப்பட்டது. 2, இந்த செலவை சந்திக்க $42,000 கேட்காமலேயே இலவசமாக கிடைத்தது. 3, நாம் அறிந்தவரை சுவிசேஷ சபையின் பரம அழைப்புக்கும் உலகத்திற்கு இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுப்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டும்படியாக பிரசுரிக்கப்பட்ட 1வது புத்தகம் இதுதான். அது அந்த பரம அழைப்பின் காலம் முடிவடைவது 1881 என்று சுட்டிக்காட்டியது. கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவெனில், உலகம் 1000 வருடத்தின் போது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 480 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.